ஹாய் கைஸ், நம்ம ரொம்ப நாள் மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். சரி, ஒரு சில சட்ட சிக்கல்களால் நம்மளால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் விட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ நான் போட்டுறேன் கைஸ், எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் போகிறோம். சரி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தேன். அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ. இது வரைக்கும் யார் யாரோ சமைச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, நான் சமைச்சதும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே வீடியோவில் பார்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச ஐட்டத்தில் மொதல் ஐட்டமான நம்ம ஆனியன் தலைவனை எடுத்து வடசட்டியில் போட்டு நல்லா கிண்டு 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 கிண்டிகிட்ருக்கோம். வடசட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வடசட்டி கீழே இருக்கிற அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு நல்லா பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆனியன்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஐஸ், மறந்துடாதீங்க. அப்புறம் எண்ணெயெல்லாம் ஊட்டி வதக்கி முடிச்சுட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். அதையும் தூக்கி அப்படியே மலைச்சாரல் மாதிரி நம்ம தூவி விட்டுட்டு இருந்தோம். எங்கடா எங்கேயோ மலைச்சாரல் கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இது மாதிரி நல்லா போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே அந்த ஆனியன் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்னு சொல்லுவாங்க. என்னடா எல்லாம் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் சொல்கிறான்னு பார்க்காதீங்க, அப்படி தான் வரணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி எடுத்து அப்படியே கையில் புளிஞ்சு விட்ட மாதிரி லைட்டாக அதுவும் மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கிறோம். தூவி விட்டு முடிச்சுட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை நம்ம வதக்க வதக்க தான் அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஏன்னா இவன் நிஜமாக செஃப் மாதிரியே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நானே இது மாதிரிலாம் வீடியோ பார்த்து பேசுகிறேன். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு ஆனியன் போட்டு வதக்கணுங்கிறது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இது மாதிரி எல்லாமே போட்டு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா நம்ம தனியாக எடுத்து அது போடுறோம். என்னடா திடீர்னு நீ வந்து செய்கிறானேன்னு பார்க்காதீங்க. நம்ம சேலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக செம்மையாக மழை வந்துட்டுருக்கு. அந்த சில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூடாக காரமாக ஏதாவது சாப்பிட்லாம் தான் நான் இது செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க உப்புத்தூள், அதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கிறோம். எல்லாமே தேவையான அளவுக்கு போட்டுக்குவாங்க. என்னடா இவனு எல்லோரும் மாதிரி தேவையான அளவு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது அப்படியே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். இது அப்படியே வெறும் ஸ்டஃபிங் எடுத்து சாப்பிட்லான்னு பார்க்குறேன். பட் வடசட்டி வேறு சூடாக இருந்துச்சா, அதை கை வேற விட முடியாது நம்மளால். சும்மா பேசுகிறது தான். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. எல்லாமே தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றிக்காதீங்க. தண்ணி எதுக்கு ஊற்றுறோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்குது. தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிரும். அதெல்லாம் தண்ணியை விட்டு கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுறோம். இது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாராக தான் தெரியும். இது கொதிக்கிற கன்சென்ஷனில் பாருங்கள். அது கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அது அப்படியே கொதிச்சு வர ஸ்மெல்லு, அதாவது சமையல் எங்கள் அம்மா செஞ்சு பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா செஞ்சு பார்த்துருக்கேன், எங்கள் பாட்டி செஞ்சு பார்த்துருக்கேன். அவ்வளவு ஏன் எங்கள் அக்கா கூட சூப்பராக சமைக்கணும்னு என்கிட்ட வாட்ஸ்அப்பில் நிறையா சொல்லியிருக்கு. அதை கூட நான் நிறையா கேட்டிருக்கேன். சரி, எங்கள் அக்கா எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் சமைக்கிறாங்களே, எங்கள் அக்கா அது சூப்பராக சமைக்கணும்னு சொன்னிச்சா, நீ ஏன் சமைக்கிறனா கண்டிப்பாக நானும் சமைப்பேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்து நான் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதை பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவை தான் எனக்கு சமைச்சு தர சொன்னேன். அது கொஞ்சம் வேலையாக இருந்தனால அதை செஞ்சு தர மாட்டேன்னுச்சு. ஸோ நானே களத்தில் இறங்கிட்டேன். பாருங்கள், அது கொதிக்கிறது பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அப்புறமேட்டு நம்ம உடச்சி வச்ச ரெண்டு முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு முட்டையும் கலக்காமல் அப்படியே உடச்சி ஊற்றிருந்ததில். சரி, வெறும் சைட் டிஷ் மட்டும் இருந்தால் எப்படி, மெயின் டிஷ் வேணுமேனு சொல்லி எங்கள் அம்மாட்ட தோசை கேட்டேன். எங்கள் அம்மா மாவெல்லாம் இல்லை போடா அப்படின்னு நல்லா டீசெண்டாக சொன்னாங்க. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்த்தாப்பில் இருக்கிற பரோட்டா கடைக்கு வந்து அண்ணன் அஞ்சு பரோட்டானானே அண்ணன் வந்து கல்லில் பரோட்டா மாவு வீசி வீசின்னு வீசி நல்லா வீசி நமக்கு உரண்டை பிடிச்சி வச்சிருந்தார். அப்புறம் நம்ம கேட்டோடனே நமக்கு பரோட்டாவும் போட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நம்மளோட செஞ்சு வச்சிருந்த முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு கைஸ். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சொல்லவா வேணும், நான் சமைச்சது வேறு லெவலில் இருந்துச்சு. சரி, அப்படியே அதுலேருந்து ஒரு முட்டை பீஸ் எடுத்து நம்மளோட தட்டில் அலைக்காக வச்சோம். எனக்கு சாப்பிட்றதோட அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. சாப்பிட்டு தான் ஆகணும்னு அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பரோட்டாவை பார்த்திங்கன்னா எடுத்து அதை பரோட்டாவை எடுத்து நம்ம தட்டில் வச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன, பரோட்டா வச்சவனே அதை நல்லா பிச்சு போடணும்ல, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு முடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு துண்டு பரோட்டாவை எடுத்து நம்ம செஞ்சு வச்ச அந்த முட்டை மசாலில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வாயில் வச்சோம் கைஸ். சீரியஸாக நான் சமைச்சன்றதுக்காக சொல்லலை. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. எங்கள் அம்மாக்கிட்டையும் கொடுத்து எங்கள் அம்மாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இனிமேல் கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ வந்துடும். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் நல்லா வாரி வாரி வழங்கு எங்களுக்கு. இந்த நிகழ்ச்சி தொடர்முறை பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுப்பாளர் சேலம் சுற்று மாலிமன் அன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறார். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.